எந்த மனிதருடைய சிந்தனையில் கூட சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பனை கூட வந்திருக்காது. இதுதான் சொர்க்கம். முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இவை அல்லாத பழங்கள், இவை அல்லாத மனதுக்கு விருப்பமான அனைத்தும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றார். அந்த கூடாரத்துடைய ஒவ்வொரு ஓரத்திலும் அவருடைய குடும்பங்கள் இருப்பார்கள். மா யரவுனல் ஆகரீன் யதூஃபு அலைஹிமுல் முஃமினூன். ஒருவரை இன்னொருவருக்கு விளங்காது, முழு கூடாரத்தையும் அந்த மூமிங்கள் சுத்தி கொண்டு வருவார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே எல்லா வகையான இன்பங்களையும் அல்லாஹ் மூமிங்களுக்கு வைத்திருக்கின்றான். சுவர்க்கத்துடைய இன்பங்களில் ஒரு இன்பம்தான் சுவர்க்கத்துடைய கூடாரங்கள். கூடாரத்துக்கு அரபியில் சொல்லுவது ஹியாம். நாங்கள் உலகத்திலே பார்க்கக்கூடிய கூடாரம் வேறு, சுவர்க்கத்துடைய கூடாரம் வேறு. அல்லாஹ் குர்ஆனிலே ஹூரும் மக்சூராத்தும் ஃபில் ஹியாம், ஹூர் ஈன்கள் சுவர்க்கத்துடைய கூடாரங்களுக்குள் இருப்பார்கள். சுவர்க்கத்துடைய கூடாரம் எவ்வாறு இருக்கும்? எங்களுடைய கூடாரம் புடவையால் இருக்கும், ரெக்ஸினால் இருக்கும், அல்லது தோலால் இருக்கும். சுவர்க்கத்துடைய கூடாரம் முத்தால். சுவர்க்கத்துடைய கூடாரத்துடைய விசேடம் என்னவென்றால், சுவர்க்கத்துடைய கூடாரம் முத்தால் உள்ளது. அதுவும் ஒரு முத்தால். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்னத்தி கைமத்தம் மின் லுலுஆ, சுவர்க்கத்திலே ஒரு கூடாரம் இருக்கும், ஒரு முத்தால் கூடாரம். கற்பனையில் கூட சிந்திக்க முடியாது. முஜவ்வஃபா, அந்த கூடாரம் அதாவது அந்த முத்து ஓட்டை போடப்பட்ட முத்தாக இருக்கும். அர்துஹா சித்தூன மீலா, அந்த கூடாரத்துடைய நீளம் 60 மைல். அந்த கூடாரத்துடைய நீளம் 60 மைல். ஃபி குல்லி ஜாவியத்தி மின்ஹா அஹ்லூன், அந்த கூடாரத்துடைய ஒவ்வொரு ஓரத்திலும் அவருடைய குடும்பங்கள் இருப்பார்கள். மா யரவுனல் ஆகரீன் யதூஃபு அலைஹிமுல் முஃமினூன். ஒருவரை இன்னொருவருக்கு விளங்காது, முழு கூடாரத்தையும் அந்த மூமிங்கள் சுத்தி கொண்டு வருவார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹல்துல் ஜன்னத, நான் சுவர்க்கத்துக்கு நுழைந்தேன். நபி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சுவர்க்கத்தை பார்த்தவர்கள். சொன்னார்கள், சுவர்க்கத்துக்கு நுழைந்தேன், ஒரு ஆற்று ஓரத்துக்கு சென்றேன். அது எந்த ஆறு என்றால் கௌசர். ஹாஃபதாஹு ஹியாமுல் லுலு, அந்த ஆற்று ரெண்டு ஓரங்களிலும் முத்து கூடாரங்கள் இருந்தது. சகோதர சகோதரிகளே, இது சுவர்க்கத்தில் ஒரு துண்டு. இது பூர்த்தியான சுவர்க்கம் அல்ல. அது சுவர்க்கத்துடைய ஒரு துண்டை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வாறு சுவர்க்கத்திலே கூடாரம் இருக்கிறதோ, குர்ஆன் சுவர்க்கத்துடைய சாப்பாடுகள்,
சுவர்க்கத்துடைய பானங்கள் இந்த இரண்டையும் குர்ஆன் சொல்லியிருக்கின்றது. இதில் அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் குலூ வஷ்ரபூ ஹனீஅம் பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் அமல் செய்ததற்காக நிம்மதியாக சாப்பிடுங்கள், நிம்மதியாக குடியுங்கள். சுவர்க்கவாதிகளுக்கு சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் ஒன்றும் கிடையாது. எந்த சாப்பாட்டிலும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் குலூ வஷ்ரபூ ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. உமர் லேடிஸ்தர்கள் பயான் கேட்கிறேன்னு சாப்பிடுங்க குடிங்க சந்தோஷமா. ஏனண்டா உலகத்தில் நீங்க நோன்பு காலத்தில் சாப்பிடலையே. அய்யாமுல் ஹாலியா என்றால் நோன்பு காலம். நோன்பு குடிச்ச நீங்க உலகத்தில் சாப்பிடல, குடிக்க இல்லை. ஆனா இங்க நீங்க நிம்மதியாக சாப்பிடுங்க குடிங்க. அந்த சாப்பாடுகள்ல முதன்மையான சாப்பாடு என்னென்றா பறவை இறைச்சி. சுவர்க்கத்துடைய சாப்பாடுகள்ல முதன்மையான சாப்பாடு பறவை இறைச்சி. وَلَحْمِ طَيْرٍ مِّمَّا يَشْتَهُونَ. அல்லாஹ் சொல்றான் விருப்பமான பறவை இறைச்சி உங்களுக்கு இருக்கு சுவர்க்கத்தில். இரண்டாவது சுவர்க்கத்துடைய முதல் முதலான சாப்பாடு மீனுடைய ஈரல், மீந்த ஈரல். சுவர்க்கத்துக்கு போனதோட முதல் முதலா அல்லாஹ் தார சாப்பாடு கபீதி ஹூத், மீந்த ஈரல் தான். மூன்றாவது சாப்பாடு சுவர்க்கத்துக்கு போனதோட மீந்த ஈரல், அந்த அண்டைக்கு பகலுக்கு என்ன சாப்பாடு? இரண்டாவது சாப்பாடு சுவர்க்கத்துடைய மாட்டிறைச்சி. சுவர்க்கத்துடைய தோட்டத்தில் மேய்ந்த அந்த மாட்டிறைச்சி சாப்பாடு தான் இரண்டாவது சாப்பாடு சுவர்க்கத்தில். இந்த மூன்று சாப்பாடும் குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஒன்று பறவை இறைச்சி, இரண்டாவது மீனுடைய ஈரல், மூன்றாவது சுவர்க்கத்துடைய மாட்டிறைச்சி. இந்த சாப்பாடுகளோடு சேர்த்து பானமாக குர்ஆன் சொன்ன முதல் பானம் தண்ணீர். அன்ஹாரும் மிம்மா இன் கைரி ஆசின். இரண்டாவது பால். வஅன்ஹாரும் மின் லபன். மூன்றாவது தேன். வஅன்ஹாரும் மின் அசல். நான்காவது சாராயம். வஅன்ஹாரும் மின் ஹம்ர். இவைகள் தான் சுவர்க்கத்துடைய சாப்பாடுகள் குடிப்புகளாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். இவை அல்லாத பழங்கள், இவை அல்லாத மனதுக்கு விருப்பமான அனைத்தும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றார். அதனால தான் சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய சாலிஹான நல்லடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத சுவர்க்கம். எந்த கண்ணும் இதுக்கு முன்னாலும் செஞ்சிருக்காது, பார்த்திருக்காது. எந்த கண்ணும் கண்டிராத சுவர்க்கம். வலா உதுருன் சமிஅத், எந்த காதும் இதுவரைக்கும் சுவர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்காது. அப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதெல்லாம் சின்ன விஷயம், இதை விட மேலதிகமானதான் சொர்க்கம்.
ولا خطر على قلب بشر எந்த மனிதனுடைய சிந்தனையில் கூட சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பனை கூட வந்திருக்காது இதுதான் சொர்க்கம் முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بعزتك التي لا ترام ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم صل على محمد وعلى آل محمد كرف الرحمن يا الله إن إفطار لنير مردم قيين ركروم يا الله إن قلت يباو ملي مني با يا أخي إن قلت يتاين دي ملي باو ملي مني با يا أخي أستاذ مارك ملي مني مكر ملي باو ملي مني با يا أخي إن قلت يرنوم بخلي قبول سيوا يا أخي إفطاري قبول سيوا يا أخي يا الله ஓதிய குர்ஆன்களை ஏற்றுக்கொள்வாயாக يا الله நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக يا الله எங்களுடைய அனைத்து வகையான நோய்களுக்கும் ஷிஃபாவை நசீபாக்குவாயாக يا الله எஞ்சியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்க தௌஃபிக் செய்வாயாக லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக இன்னும் சில நாட்கள் தான் எஞ்சியிருக்கிறது ரஹ்மானே உனது ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் உன் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ் உனது ஹசானாவிலிருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக உன்னுடைய ஹசானாவிலிருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக உன்னுடைய மறைவான உதவி எங்களுக்கு இறக்குவாயாக யா அல்லாஹ் உன்னுடைய உதவியின் பக்கம் தேவையாக இருக்கிறோம் யா அல்லாஹ் மக்களிடம் கையேந்த வைத்திராதே யா அல்லாஹ் இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் உன்னே வணங்குகிறோம் உன்னிடத்திலே கையேந்துகிறோம் யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னும் பின்னும் வலதும் இடதும் மேல் கீழ் அனைத்து பக்கமும் பாதுகாப்பளிப்பாயாக அனைத்து ஷர்ருகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக யா அல்லாஹ் மின் ஷர்ரி மா ஹலக ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد ومن شر الوسواس لرنغلي بادغا باياها يا الله ويرن سرق وادي الكوتة لنغلي سيتر الواياها لا إله إلا الله محمد رسول الله يرن كلمة أول وإن بري باكية نصيباك واياها ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة ونعوذ بك من النار لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة ونعوذ بك من النار لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة ونعوذ بك من النار لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين
لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا.